ஹலோ எவ்ரிவன், நான் ஜீவா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி போகிறதுக்கு பாஸ்போர்ட் வீசா இதெல்லாம் தேவைப்படும். வித்தவுட் பாஸ்போர்ட் வீசா இல்லாமல் நம்ம ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி போக முடியாது. இன்கேஸ் போலி பாஸ்போர்ட் ஏதாவது மூலிமா போனால் அங்கே இருக்க போலீஸ் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. இதுதான் யூஸ்வலாக நடக்கிறது எல்லாருமே. ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டரை கிராஸ் பண்ணுனா கூட ஒரு நம்மளுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேவைப்படும். இப்போ நான் சொல்ல போகிறது, இன்டர்நேஷ்னல் பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை, பாஸ்போர்ட் வீசா எதுவுமே தேவையில்லை. வித்தின் 1 செகண்ட், வித்தின் 1 மினிட்குள்ளே நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு திருப்பி இந்த கண்ட்ரிக்கு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி 12 வித்தியாசமான இன்டர்நேஷ்னல் பார்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிளாக் ஆப். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்வே அண்ட் ஸ்வீடன். இந்த இன்டர்நேஷ்னல் பார்டரில் ஒரு ரோட்டில் ஒரு ஸ்டேட் லைன் அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த பக்கம் நார்வே அந்த பக்கம் ஸ்வீடன். அண்ட் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டை அழிச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருப்பாங்க. இந்த லைன்ல யாருக்கு வேணுமோ அவங்க டிராவல் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நார்வே அந்த பக்கம் ஸ்வீடன், நீங்க பார்டர்ல டிராவல் பண்ணிட்டே போகலாம். ஸ்ட்ரெயிட் லைன் பெருசா இருக்கும். அதுவும் ரெண்டா நம்ம பார்க்க போறது யூஎஸ்ஏ கனடா. ரெண்டுமே வந்து ஒரே மனிதன் யூஸ் பண்றாங்க. ரெண்டு கண்ட்ரிக்கும் டிஃபரன்சஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு பார்டர் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான் வரைஞ்சிருப்பாங்க. அதுவும் ரோட்ல இந்த பக்கம் போனா கனடா, இந்த பக்கம் போனா யூஎஸ்ஏ. ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும். இந்த லைனுக்கு சென்டரில் ஒரு வீடு இருக்கும். இந்த வீடு இப்போ சேலில் இருக்கு. முடிஞ்சால் உங்களுக்கு எதாவது வேணும்னா அந்த வீடு வாங்கிக்கோங்க போயிட்டு. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா போலாண்ட் அண்ட் உக்ரைன். 23 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் வச்சு இந்த இன்டர்நேஷ்னல் பார்டரில் ரெண்டு ஃபிஷ் வரைஞ்சிருப்பாங்க. ஒரு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா உக்ரைனை பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு ஃபிஷ் போலாண்டை பார்த்த மாதிரி இருக்கும். இது நார்மல் வியூவில் பார்க்க முடியாது, பேர்ட்ஸ் ஐஸ் வியூவில் மட்டும் தான் பார்க்க முடியும். நாலாவது என்னென்னா ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவில் ஒரு ரிவர் போகும், அதுதான் இந்த கண்ட்ரியோட பார்டர். இந்த ஸ்பெயின்லேருந்து போர்ச்சுகலுக்கு நீங்கள் ஜிப்லைன் மூலிமா போயிட்டு திருப்பி போர்ச்சுகல்லேருந்து ஸ்பெயின் வரணும்னா போட் மூலிமா திருப்பி நீங்கள் ஸ்பெயினுக்கு வந்துடலாம். ஸோ இதே ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க இன்டர்நேஷ்னல் பார்டரு. நம்ம ரெண்டு கண்ட்ரிக்குமே நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, நிறைய சண்டை வருது. இருந்தாலும் நம்ம ரெண்டு கண்ட்ரியும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரி பார்டருமே அந்த முள் கம்பிலாம் போட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு பிளேஸ்ல மட்டும் ஒரு ரிவர் தான் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் பார்டராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா, இந்த பக்கம் பாகிஸ்தான். இது எங்க இருக்குன்னா காஷ்மீர்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இந்த ரிவர் வந்து பெரியது. இந்த ரிவருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இந்த ரிவர் தான் பார்டரா இருக்கு. இந்த ரிவர் சைடில் இருக்க பீப்புள் எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, யாராவது இந்த ரிவரை கிராஸ் பண்ணி வந்தால் உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஸோ அவங்களை நாங்கள் செக் பண்ணி அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆறாவது நம்ம பார்க்க போகிறது பிரேசில், பராகுவே, அர்ஜென்டினா. நம்ம ஹியூமன்ஸ் தான் ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் ஒரு பார்டரை மேக் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னடா பார்டர் மேக் பண்ணுறது, நானே கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேச்சுரே அது ஒரு மூணு கண்ட்ரிக்கும் இந்த மூணு கண்ட்ரிக்கும் பார்டரை கிரியேட் பண்ணிடுச்சு. நடுவில் ஒரு ரிவர் போகும், பெரிய ரிவர். இந்த ரிவரை கிராஸ் பண்ணால் பிரேசில், பராகுவே, அர்ஜென்டினா இந்த மூணு இதுக்கும் அதே டிஃபரன்ஷியேட் பண்ணி பிரித்து வச்சிருச்சு. ஏழாவது நம்ம பார்க்க போகிறது பெல்ஜியம், நெதர்லாண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்டர்லன் இதுதான். ஏன்னா இந்த ரெண்டு கண்ட்ரியுமே ஒரு பர்டிகுலர் பிளேஸில், அதை பர்டிகுலர் டவுனில் வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அது ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெர்லின், நாசு. இந்த பர்டிகுலர் டவுனில் இருக்க வீடுங்க எல்லாமே பாதி வீடு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் இருக்கும், பாதி வீடு பெல்ஜியம். அந்த மாதிரி பாதி ஷாப்புங்க பெல்ஜியம் இருக்கும், பாதி ஷாப் நெதர்லாண்டில் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் ரெண்டு ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று பெல்ஜியம் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று நெதர்லாண்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் பெல்ஜியம் போலீஸும் கால் பண்ணலாம், நெதர்லாண்ட் போலீஸும் கால் பண்ணலாம், ரெண்டு பேரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அது பர்டிகுலர் பிளேஸில் அப்படி தான் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அங்கே இருக்க காஃபி ஷாப் கூட ஒரு பக்கம் பெல்ஜியம், ஒரு பக்கம் நெதர்லாண்டு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் பெல்ஜியம்லேருந்து குடிக்கலாம், அந்த பக்கம் நீங்கள் நெதர்லாண்ட்லேருந்து குடிக்கலாம். இந்த டவுனில் இருக்க எல்லாருமே அந்த ரெண்டு கண்ட்ரியில் இருக்க அந்த ஃபெசிலிட்டிஸை அனுபவிச்சு தான் இருக்காங்க. எட்டாவது நம்ம பார்க்க போகிறது காஸ்டாரிகான் பனமா. இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் ஒரு ரயில்வே ட்ராக்கு, ஓல்டு அன்கண்டிஷனல் ரயில்வே ட்ராக்கு தான் வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கான வழி. இது வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இந்த ட்ராக் மூலமாக ட்ராவல் பண்ணிப்பாங்க. இது ரொம்ப அன்கண்டிஷனலாக இருந்ததுனால அண்ட் டேமேஜ் ஆனதுனால இந்த கவர்மெண்ட்டே சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு பிரிட்ஜை கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரி போகிறதுக்கு. ஒன்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா, ஆஸ்திரியா, ஹங்கேரி பார்டர். இந்த மூணு கண்ட்ரியும் ஜாயின் பண்ணுற பார்டர் டைனிங் டேபிள் மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் அதை உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கூட பில் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் எதுக்குன்னா ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஷேப்பும் ஒரு ஒரு கண்ட்ரியோட அந்த டீட்டெயிலை காட்டும். ஸோ இதுதான் அதுக்காக பில் பண்ணியிருக்காங்க. பத்தாவது நம்ம பார்க்க போகிறது யூஎஸ்ஏ மெக்சிகோ. நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூஎஸ்ஏ மெக்சிகோவும் ரொம்ப க்ளோஸ்டு கண்ட்ரி, ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய பார்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்டர் அப் டு சி வரைக்கும் இந்த பார்டர் கிரியேட் ஆயிருக்கும்.
இது ஒரு சிங்கிள் லைன் பார்டர்னால இங்க இருக்க பீப்புள் அங்க இருக்க பீப்புளும் வாலிபால் அடிப்பாங்க ஒவ்வொரு பர்டிகுலர் டே அன்னைக்கு. 11வது என்னன்னா ஜெர்மனி பெல்ஜியம் நெதர்லாந்து இந்த மூணு கண்ட்ரி பார்டருமே நீங்க வித்தின் ஒன் செகண்ட்குள்ள கிராஸ் பண்ணிடலாம். என்னடா அப்படி சொல்றீங்கன்னா, ஆமா மூணு கண்ட்ரியும் பார்டருமே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து ஜாயின் ஆகும். அந்த பிளேஸ்ல ஒரு சர்க்கிள் போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெல்ஜியம், நெதர்லாண்ட் அண்ட் ஜெர்மனி. நீங்க அந்த ரவுண்ட ஒரு வாட்டி சுத்தி வந்தா போதும், மூணு கண்ட்ரி பார்டருமே ஈஸியா கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும். 12வது பாத்தீங்கன்னா பிரேசில் அண்ட் உருகுவே. இந்த கண்ட்ரியோட பார்டர் ஜஸ்ட் லைன்லாம் போட்டுருக்க மாட்டாங்க, ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரேசில், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உருகுவே. நீங்க இந்த ரோட்ல இருந்து இந்த ரோடு யூ டர்ன் பண்ணி போனா பிரேசில் வந்துடும். இந்த ரோட்ல இருந்து பிரேசில் இருந்து யூ டர்ன் பண்ணி போனா உருகுவே வந்துடும். அவ்வளவுதான். இந்த 12ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு நான் வேற வீடியோல பாக்குறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், நான் உங்க ஜீவா, தி பிளாக் கேட்.